بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الناس قد جاءكم برهان من ربكم وأنزلنا إليكم نورا مبينا فأما الذين آمنوا بالله واعتصموا به فسيدخلهم في رحمة منه وفضل ويهديهم إليه صراطا مستقيما يستفتونك قل الله يفتيكم في الكلالة إن امرأ هلك ليس له ولد وله أخت فلها نصف ما ترك وهو يرثها إن لم يكن لها ولد فإن كانتا اثنتين فلهما الثلثان مما ترك وإن كانوا إخوة رجالا ونساء فللذكر مثل حظ الأنثيين يبين الله لكم أن تضلوا والله بكل شيء عليم صدق الله العلي العظيم كنيمانا تنجيانا سحضرك ليه سورة النساء ورية கடைசி மூணு ஆயத்துக்களை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் ஓதினேன். நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சூரத்து நிசாவை நாங்கள் அதனுடைய வகுப்பை நாங்கள் முடிப்போம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை புரிந்து கொள்வானா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுடைய கடைசி பகுதியில் யூத கிறிஸ்தவர்களுடைய அக்கீதாவை பற்றி, அவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் கொண்டிருக்கிறாங்க, முரண்பாடான நம்பிக்கைகளை வைத்திருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்றாங்க ஒரு கட்டத்தில், இன்னொரு கூட்டம் சொல்றாங்க இல்ல மூணு பேர்ல ஒருத்தர் என்று சொல்றாங்க என்ற நிலைப்பாடெல்லாம் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, கஜ்ஜாக்கும் புர்ஹானும் ரப்பிக்கும், உங்களுடைய அல்லாஹுடமிருந்து ஒரு மிக தெளிவான அத்தாட்சி உங்களும் பக்கமாக வந்து வந்தது. நூரன் முபீனா, மிக தெளிவான ஒரு பிரகாசத்தையும் நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாங்கள் அனுப்பினோம், குர்ஆனையும் நாங்கள் இறக்கியிருக்கோம். உங்களின் பக்கமாக வந்திருக்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெரியொரு அத்தாட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு அத்தாட்சி தான் தீனுக்கு, அவர்களே ஒரு அத்தாட்சி, அல்லாஹ் அவர்களையே அத்தாட்சியாகத்தான் வச்சார். எல்லா வகையான குவாலிட்டியும் அவங்கள்ட்ட இருந்துச்சு, எல்லா வகையான குவாலிட்டி. உலகத்தில் எந்த ஒரு நபியும் பிளே பண்ணாத எல்லா ரோலையும் பிளே பண்ணினாங்க, எல்லா ரோல். கல்யாணம் முடிச்சாங்க, புல் இருக்குது, வாழ்ந்திருக்கிறாங்க, வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க, விவசாயிகளுடைய புலங்கிருக்கிறாங்க, யுத்தம் செஞ்சிருக்கிறாங்க, எல்லாம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன என்ன ரோல் பிளே பண்ணணுமோ எல்லா ரோலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிசிக்கலாக மீன் பண்ணிக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ் ஸலாம் இல்ல, கல்யாணம் முடிக்கல. மூசா அலைஹிஸ் ஸலாம் பத்தி அவங்களுடைய நிக்காஹம் பத்தி இருக்கிற பிள்ளைகளை பத்தி இல்ல. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, கஜ்ஜாஅக்கும், உங்களிடத்தில் வந்து விட்டது, புர்ஹானும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி வந்திருக்கிறது. வஅன்ஸல்னா இலைக்கும், அது மட்டுமல்ல, நூரன் முபீனா, ஒரு பிரகாசமான ஒரு தெளிவான பிரகாசத்தையும் நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். அதான் குர்ஆன். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட குர்ஆன் இன்றைக்கும் புதுசா தானே, இன்றைக்கும் புதுசு, கருத்துக்கள் புதுசு, ஆழமான கருத்துக்கள், விஞ்ஞானம் முன்னேற முன்னேற குர்ஆனுடைய கருத்துக்கள் வித்தியாசமாக வந்து கொண்டே இருக்கு. குர்ஆனுடைய ஆச்சரியம் என்ன சொன்னா, எந்தெந்த துறையில உள்ளவங்க இந்த குர்ஆன படிப்பாங்களோ அந்த துறை இல்ல அந்த குர்ஆன் பேசும். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பேசக்கூடிய குர்ஆன் எடுத்தா அவருக்கு முழு குர்ஆனும் ஏதாயிருக்கும்,
ম্যাথমেটিক্স তারা নেই, വൈദ്യത്തെ പറ്റി വിഷക്കൂടി ഉത്തരം പേശിന് അവർക്ക് മുന്നിൽ കുറാർമനെ ചെയ്യും. ഏതായിരിക്കും വൈദ്യം? മനുഷ്യനുടിയ ഹ്യൂമൻ ബോഡിയെ പറ്റി ഒരു കൈ ഒരു പുള്ളി എപ്പോൾ ഉവാ ഇതിനെ പറ്റി കുറാൻ പേശിന് സുധാണമ്മ. ഒരു കടലെ പറ്റി തീ കടലില പേച്ച് ആരാച്ചിയെ ആക്രമിക്കുന്നു അവങ്ക അതില സ്പെഷ്യലിസ്റ്റ് அவங்க சொல்றாங்க இந்த குரான் எழுதின ஓத்தர் வந்து நிச்சயமாக கடலை பத்தி தெரிஞ்சாலா தனி குடும்பம் அவன் நினைச்சால் எழுதப்பட்ட புக் கிடைக்கும். ஏன் அந்த அளவுக்கு கடலை பத்தி வந்திருக்குது? தண்ணியை பத்தி 43 ஆயத்து இருக்குது. இதை பத்தி தண்ணி இன்னைக்கு நாங்க சும்மா பாவிக்கிறோம் தண்ணிய. தண்ணி ஒரு உடக்கம் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லா சொல்ற பாட்டி எனக்கு இல்லை. தண்ணி ஒரு ஒரு முடக்கு குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லா சொல்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சாக்கள் ரொம்ப குறவும். தண்ணியை பத்தி 43 ஆயத்து இருக்கு. தண்ணி எப்படி உற்பத்தி ஆகும்? அப்பறாய் சும்மா அல்லது தஷ்ரபூன் குடிக்கக்கூடிய தண்ணியை நீங்க பார்க்கலையா? இது இறக்குறது நீங்களா நாங்களா? அன்தும் அன்சல்து மூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னு அல் முன்ஸிரூன் லௌ நஷாஉ லஜஅல்னாஹு உஜாஜன் நாங்கள் நாடினா இது உப்பு தண்ணி ஆக்கிடுவோம். எப்படி முழு ஓஷன் உள்ள தண்ணி உப்பு தண்ணி? அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமையை விட்டு பாதுகாப்பானாங்க. அதாவது இவங்க யாருன்னு சொன்னா பாப்பா உமாவும் இல்லை, குழந்தைகளும் இல்லை. பாப்பா உமா ஏற்கனவே மௌச்சு கல்யாணம் முடிச்சு இல்லட்டு யாரிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் இல்லை, இல்ல கல்யாணம் முடிச்சு இருக்கிறாரு யார் இல்லை. இப்ப புள்ளகள் கிடைச்சல்ல, மனைவி ஏற்கனவே மௌத்து அல்லது கணவன் ஏற்கனவே மௌத்து, இப்படிப்பட்ட ஒரு ஆள் அவருக்கு மேலே இல்லை கீழே இல்லை, குடிக்கிறாரு ஒரு ஓஷன்ல உள்ள தண்ணி உப்பு தண்ணி. கடவுளுக்கு பக்கத்தில் கிடந்தோடுதான் நல்ல தண்ணி. மேலுக்கும் இல்லை, பாப்பொம்மை இல்லை, ரெண்டாவது புள்ளகளும் இல்லை. இவங்களுக்கு சிறந்தது கலாலம். யாருக்கு மேல அடிப்படையும் இல்ல கீழுக்கு பிரான்ச்சும் இல்ல. ஏற்கனவே அடிப்படை வாப்பா மௌத்தாகித்தாங்க, ரெண்டாவது இப்பவே மௌத்தாகக்குள்ள கொண்டோ கல்யாணம் முடிச்சில்ல அப்படி இல்லன்னு சொன்ன யார் இல்ல. கல்யாணம் முடிச்சு புள்ளைகள் இல்ல அப்படி இல்ல. கல்யாணம் முடிச்சாரு புள்ளைகள் இருந்தாங்க புள்ளைகள் மௌத்த. قل ان اصبح ماؤكم غورا فمن ياتيكم بماء معين كانت قلنا تنظر الوقت انا பக்கத்துல கடல் குடித்தாங்க. அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தால் அவருடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், சொத்து யாருக்கு போகும் என்றத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். இனிம்ராஉன் ஹலக், ஒரு மனிதர் மௌத்தாகிட்டார். லைஸ லஹு வலதுன், அவருக்கு புள்ளைகள் இல்லை, அவருக்கு பாப்பா உமா இல்லை. பாப்பா உமா இல்லைன்றது இங்க சொல்ல இல்ல, முன்னு சொல்லிக்கிறான். இங்க சொல்றான் லைஸ லஹு வலது, அவருக்கு யாரும் இல்ல, புள்ளகம் யாரும் இல்ல. அப்படிப்பட்ட கட்டத்தில் வலஹு உஃதுன், அவருக்கு ஒரு சகோதரி மட்டும் இருக்கிறார். ஒரு சகோதரி, ஒரு பக்கம் பாப்பா உமா இல்ல, மறுபக்கம் யாரும் இல்ல, புள்ளகம் இல்ல, ஒரே ஒரு சகோதரி தான் இருக்கிறாரு என்றிருந்தார். என்ன தண்ணி? சுத்தமான தண்ணி. குரான் ஒரு எப்பயுமே ஞாபகம், எந்த துறை உள்ளவர் பேச்சு குரான் அவர் விட்டு விட்டு போன நெட் அசட்ல அவருடைய வசியத்தை நிறைவேற்றியதுக்கு பிறகு அவருடைய கடனை கொடுத்ததுக்கு பிறகு மிச்சம் உள்ள நெட் அசட்ல அறவாசி 50% யாருக்கு போகும்? சகோதரிக்கு போகும். சரி, இப்ப பொம்பளை மௌத்தாக இருக்கிறார். முந்திக்கு மௌத்தா ஆம்பளை ஏரியா, இப்ப ஆம்பளை பொம்பளை மௌத்தாக இருக்கிறா. ஆனால் அவளுக்கு வாப்பா உண்மை யாரும் இல்ல, அவளுக்கு குழந்தைகள் யாரும் இல்ல. ஒரு லேடி மௌத்தாக இருக்கிறான்னு சொன்னால் அவளுக்கு ஒரே ஒரு சகோதரன் தான் இருக்கிறான்னு சொன்னா அவள் விட்டு விட்டு தொட்டாலும் அந்த துறையை பத்தி குரான் சில முறைக்கு போய்கொண்டே போகுது. போய்கொண்டே போகுது ஒரு புள்ளே உற்பத்தியை பத்தி நோய போன முழு சொத்தும் யாருக்கு போய் சேரும்? சகோதரனுக்கு போய் சேரும். இல்லம் எஃபுன் லஹா வலதுன், அவளுக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை என்று.
சரி, ஒரு ஆள் மூத்தாகிட்டாரு, ஆனா அவருக்கு ரெண்டு சகோதரிகள் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறாங்க. சகோதரர்கள் இல்ல, தாத்த மாதிரி தங்கச்சி குரான் பேசிக்கிது. நோயை பத்தி, நோயை பத்தி குரான் மூணு வகையா பேசுது. ஒன்று சொல்லுது, ரெண்டு பேர் அல்லது ரெண்டு பேருக்கு மேல இருப்பாங்க என்றால், பலஹுமா அத்துல் சனிமா சரக், அந்த மையத்தை விட்டு விட்டு போன நெட் அசட்ல மூணில் ரெண்டு பங்கு அவங்களுக்கு போகும், டூ தேர்ட் போகும், டூ தேர்ட் போகும். அவங்க ஆண் பெண் பல பேர் இருக்கிறாங்க, சகோதரிகள் சகோதரர்கள் மிக்ஸ் ஆக இருக்கிறாங்க. அஞ்சு சகோதரி, அஞ்சு சகோதரம், நாலு பிரதர்ஸ், மூணு சிஸ்டர், இப்படியான முறையில் இருப்பாங்க. நோய் வந்தா உங்களுக்கு சலுகை வேணும், அதுக்கு நோய் சில சலுகைகளை தந்திருக்கு. நோம்பு கடமை இல்ல இருந்தால் பலிசக்கரி மிஸ்ரு ஹம்பில் உன்சையை, அந்த கட்டத்தில் ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒன்று என்ற கணக்கு பிரகாரம் பங்குகள் கொடுக்கப்படும் என்ற அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். யுபையினும் வாஹுலக்கும் அன்பவுல்லு, நீங்கள் வழிகட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு இவைகள் அனை. ஹஜ்ஜில பேசி தலையை சொரிய இல்லாது, ஆனால் தலையில புண் வந்துட்டது, பேனாய்க்கு தலைமுடிய சிறைக்கணும், அப்ப என்ன சட்டம்? அதை பற்றி குர்ஆன் பேசிக்கிறது, இதையும் பயான் செய்கிறான். இது சட்டம், இது சட்டம். யுபையினுல்லாஹு லக்கும், நீங்க வழிகட்டு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு இவைகளை என்ன செய்கிறான், பயான் செய்கிறான். வாழ்க்கையில ஞாபகத்துக்கொங்கோ, நோய் பரவாமல் இருக்க என்ன செய்யணும், தயமம் செய்தோ. தண்ணியால முகத்தை கடினா என்ன செய்யும், நோய் கூடும், நோய் அதிகரிக்கும் என்ற. ஹராம் ஹலால் என்றது பொதுவாக இந்த ஒரு பழக்கம் இருக்குது. சாப்பாட்டு பொருள் ஹராம் ஹலால் பார்ப்போம், இதுல நல்ல விஷயம் பார்க்கத்தான், ஆனா அதை விட முக்கியம் அதை வாங்கறதுக்கு பயன்படுத்துற பணம். ஒத்தனை வாங்குற ரேஸ் முக்கிய ரேஸ் ஓடிட்டு வந்து இவர் ஹலால் ஹலால் பார்க்கிறார், இது ஈனம் பட்சம் இருக்குதா, நீங்க என்ன செய்வோம், தயம செஞ்சு ரொம்ப குரான் பேசுது, மருந்து குடிக்கிறது குரான் பேசுது, சுபஹானல்லாஹ், மருந்து குடிங்கோ. தெரிஞ்ச பாக்குற இன்னொரு எங்க பாக்குறாரு, இன்கம் என்ன, லஞ்சம் வாங்கிட்டு வந்து பாக்குறாரு இன்னொரு என்னங்க விஷயம் இது, நீ எதை வாங்கிட்டு பிரச்சனை வாப்பா, உங்களோட சோர்ஸே ஹராம். தஃப்ஸீர்ல வந்திருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க ஒரு கேள்வி, நோய் அனுப்புறது யாரு, அல்லாஹ் முதலாவது அடிப்படை எங்களோட சோர்ஸ் ஹலால் ஆகணும், இன்கம் ஹலால் ஆகணும், இருப்பிடம் ஹலால் ஆகணும், எங்களோட பேஸ் ஹலால் ஆகணும். நான் அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறது முஹர்ரம், சஃபருடைய ஆரம்ப பகுதி, இஸ்லாமிய கலண்டர்ல ஒரு ஆறு ஆறு ஒரு மாசம் பேசுற நான் தான் மறந்து யாரு, அதுக்கு நான் நோயாரு அல்லாஹ், மறந்து யாரு அல்லாஹ். 2012 ஆரம்பத்தில் இருக்கிறோம், நான் ஒன்று சொல்றேன், இந்த வருஷம் இந்த ரெண்டு சங்க ஊதுவோம் இன்ஷா, கொண்டு எல்லா இடத்திலே போரிடம் எல்லாம் பேசுவோம், எதை பற்றி சொன்னா. இந்த என்னவா டாக்டர் வேலை, அல்லாஹ் சொல்றான், அது நான் அவரை அனுப்புகிறேன் உன் பக்கமாக, செப்பரேட் ஆகும். ரெண்டாவது பேசுவோம் அனந்தர சொத்து சம்பந்தமா பேசுவோம், அனந்தரம் எப்படி அனந்தர சொத்து, நாங்க இஸ்லாம் செல்லக்கூடிய, ஏன்டா இந்த நாட்டு சட்டத்திலே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தந்த பெரிய ஒரு கிஃப்ட் தான் குர்ஆன் சொல்லக்கூடிய முறப்பிரகாரம் உங்களோட சொத்தை உங்களுக்கு பிரிச்சு கொள்ளும். நீங்க அந்த நோய்க்குரிய மருந்து சரியாக செட் ஆகும், நோய் தரமாட்டேன். பேசி பிச்சை வாங்க தேவையில்லை, பிரிட்டிஷ் லோல பேசி டிபெண்ட் ஆக தேவையில்லை.
யாராவது சொன்ன லோவை நீங்க இருக்க சொல்ல குரான் சொல்லக்கூடிய பியோ லோவை உங்களோட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏதுமெண்டு 1938 ஜூலை 17 பாஸ் பண்ணப்பட்ட சட்டத்துல எங்களுக்கு பசத்தமாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல எந்த அமெண்ட்மெண்ட் எழுதுறாங்க? நோயும் அல்லாவின் புறத்திலிருந்து, மருந்தும் அல்லாவின் புறத்திலிருந்து. நோய் வந்தா பொறுக்கிறதும் அல்லாஹுடைய அந்த அதுல நம்புறது, மருந்து குடிக்கிறதும் அதுல நம்புறது, மருந்த குடிக்கிறதும் அதுல நம்புறது. எல்லாம் குரான் மிக தெளிவா எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் எக்கோடமி வேணுமா, எக்கோடமி குரான்ல முழுக்க முழுக்க எக்கோடமி இருக்கு. எப்படி ரிசோர்ஸ் பாதுகாக்கப்படும் குரான் நீக்குது. வெல்த் எப்படி கிரியேட் பண்ணணும் இதை குரான் நீக்குது. குடும்பமாக எப்படி வாழணும் குர்ஆன் நினைக்குது. மாப்பட ரைட்ஸ் என்ன குர்ஆன் நினைக்குது. உள்ளட ரைட்ஸ் என்ன குர்ஆன் நினைச்சது. எல்லாம் குர்ஆன். குர்ஆனுடைய மேத்தமேட்டிக்ஸ் பார்த்து ஆச்சரியமான மேத்தமேட்டிக்ஸ். ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியம். அல்லாஹ் சொல்லிட்டான், நபி சல்லல்லாஹுடைய வாழ்க்கை அவர்களே ஒரு குர்ஆன். இரண்டாவது, நான் உங்களுக்கு வேத நூலையும் இறக்கி இருக்கிறேன். ஆனா ரெண்டு ஆமைச்சுக்கோங்க, நபிமார்கள் மனிதர்கள், இரண்டாவது கிதாபுல்லா அதென்ன வேதம். இதுக்கு நாங்க எங்க பாசையில சொல்லேனும் தியரி பிராக்டிக்கல். நபிமார்கள் யாரு? பிராக்டிக்கல் லைஃப். தியரி யாருக்கு பேசணும்? குர்ஆன் தியரி. எப்பயுமே தியரிய சொல்றது லேசி. அந்த தீர்ன்ற தேவையில்லை. எனவே நாங்கள் எல்லாரும் ஜவாபுதாரிகள், நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். இந்த ரெண்டு விஷயத்தை இந்த வருஷம் சங்காக ஊதுங்கோ, எல்லாரும் பேசுங்கோ. மதரசாக்களுக்கு டொனேஷன் கொடுக்கிறது போல, மதரசாக்களுக்கு ஹதியாக்கள் கொடுக்கிறது போல, மதரசாக்களுக்கு வக்ஃப் செய்யறது போல, பாடசாலைகளுக்கு பேச்சு நீங்க சொல்லுங்க. நாங்க இந்த ஆர்கனைசேஷனால நாங்க ஒரு முடிவு செஞ்சிருக்கிறோம், இந்த அமௌண்ட் உங்களுக்கு தாரோம், இதை நாங்க உங்களுக்கு செஞ்சு தாரோம். ஆனா ஒரு கண்டிஷன், ஸ்கூல் செப்பரேட் ஆகும். இதை செய்வோம். இதுக்கு மேல் நிச்சயமா தேவையாதே செஞ்சுட்டாரோம். நாங்க செய்ய சேர்ந்தா நாங்க செய்யணும். 20,000 மாணவர்கள் தான் மதரசாவில் படிக்கிறாங்க, 700,000 மாணவர்கள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எத்தனை லட்சம்? 700,000. நேஷனல் காலேஜஸ் நீக்கிறாங்க, முஸ்லீம் நேஷனல் காலேஜ் நீக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90,000 பேரு முஸ்லீம். நாலா பிரிக்கேடும், நான் நாலா பிரிக்கேடும். ஒன்றே கவர்மெண்ட் நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறவங்க 90,000 பேர் இருக்கிறாங்க. அது போக நார்மல் ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருக்கிறாங்க, 465,000 மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. மாற்று மதத்தவர்களுடைய பௌத்த இந்து ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருக்கிறாங்க 100,000 மேல. இது போக இன்னும் ஒரு நம்பர் ஸ்டாட்டிக்ஸ் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுடைய ஸ்டாட்டிக்ஸ் ஒரு மேலோட்டமாக சொல்றாங்க. நாடளாவிய ரீதியில முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்தை பார்த்தாங்க. நான் நிம்மாலை சொன்னேன், ஆச்சரியமான செய்தி. அம்பார டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறேன், அம்பார டிஸ்ட்ரிக்டுடைய சேம் பாப்புலேஷன் தான் கொழும்புல நீக்கு. ஆனா கொழும்புடைய பாப்புலேஷன் கூட எந்த அடிப்படையில் கூட சொன்னா, கொழும்புல உள்ள எல்லாருமே ரெஜிஸ்டர் இல்லையே. கொழும்புல உள்ள எல்லாருமே ரெஜிஸ்டர் இல்லை. இப்ப நான் கொழும்புல இருக்கிறேன்டா, எந்த கொழும்புல எந்த விதமான ஆர்எஸ்டியோ அல்லது ஜிஆர் ஆபீஸ்லயோ எல்லாம் நீங்க எங்க இருக்குது? ஏதோ நான் இங்க வந்து ஜஸ்ட் இங்க லீவ் பண்றேன். ஆனா எங்க பிள்ளைங்க ஸ்கூல் போகுது. அப்ப அதுக்கு தெரிஞ்சிருக்கா? அப்ப யோசிங்கோ, அன்றா அதாவது அம்பார டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சேம் பாப்புலேஷன் தான் கொழும்புலயும் இருக்கு. ஆனா அம்பார டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய மொத்த ஸ்கூலுடைய எண்ணிக்கை 131. எத்தனை ஸ்கூல்? 131 முஸ்லீம் ஸ்கூல் எங்க? அம்பார டிஸ்ட்ரிக்ட்ல. ஆனா கொழும்புல அதே சேம் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. முஸ்லீம் ஸ்கூல் வாழ்க்கையில் நடந்து காட்டுறது கஷ்டம். அதுக்குத்தான் நம்மளா 124,000 நபிமார்களை தியரி அனுப்பல, பிராக்டிக்கல் லைஃப் கொடுத்தது. எண்ணிக்கை கொழும்புல 21 மட்டும்தான். எத்தனை எத்தனை பேசுங்களேன்?
ஆனா நாலே நாலு வேதம் தான். எத்தனை வேதம்? 110 சப்பு தான். எழுதேனும் யாருக்கும் 31-21 என்ன டிஃபரன்ஸ்? இன்னைக்கு யாருங்க பொறுப்பு? பேசவும் மேலும் தியரிய மாஸ்டர் நல்லா பயன் செய்யணும் இல்ல? இது முக்கியம், சக்திதான் முக்கியம். யார் பொறுப்பு? நாங்கள் சொல்றோம் குரானே சொல்ல சொல்றோம். அதனாலதான் குரான் சொல்றோம் எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் நேரான பாதையை காட்டு. என்னங்க நேரான பாதை? ஸிராத் சொல்றேன் என்ன செட்டிக்கு 131 குரானா? குரானுடைய பாதையை காட்ட கேட்கிறோம் இல்ல? صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء. انا கொழும்புளுக்கு என்ன மன்னிச்சு கொண்ட கிறிஸ்மஸ் பண்ணல, உண்மையை சொல்றேன். கொழும்புளுக்கு மதரசாக்களாக இருக்கு 23 மதரசாய். இத்தனை மசாதாய் والصالحين رجال الله உரிய பாதை. தொழுகையில கூட கேட்கிறோம் நல்ல மனிதர்களுடைய பாதையை காட்டு. ஏன்னா குரான் தியரி 23 மதரசாய். லேடிஸ் காலேஜ் இல்லாம, லேடிஸ் மதரசா இல்லாம, இந்த மதரசாக்களை துறக்கிறது போல, மதரசாக்களை வாழ வைக்கிறது போல, வாழ வைப்போம், வாழ வைக்கோணும் தேவை இல்லைன்னு தெரியல. அதே போலத்தான் அது. அதை விட இன்னும் ஒரு படி முக்கியம், ஸ்கூல்களுக்கு பேசி தௌராத் தியரி, இன்ஜீல் தியரி. தியரி எடுக்கிறது லேசி, ஆனா தியரியை நீங்க எடுத்தா கஷ்டப்படுவீங்க. நீங்க பாருங்க அந்த வாழ்க்கையை நடக்க குறைந்தான். உங்களோட தேவை என்ன? என்ன செஞ்சு தரணும்? என்ன செஞ்சா எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அறிவென்றத்தை விடவும் டிசிப்ளின் உள்ள ஒரு சொசைட்டி எப்படி கட்டியிருக்கார்களுடைய வாழ்க்கைய? முஸ்தகீம் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு. அந்த நேரான பாதை ஆண்ட பாதை நபிமார்களுடைய பாதை. நபிமார்களை பேர் குரானத்தான். அறிவென்றத்தை விடவும் எது டிசிப்ளின் உள்ள ஒரு சொசைட்டி? என்னெல்லாம் யாமிச்சுக்கோங்கோ எங்கட முன்னோர்கள் வந்து எதையுமே தங்க வாழ்க்கை எடுத்தாங்க. நபியினுடைய வாழ்க்கை குர்ஆனாக தந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இது ரெண்டும் வாழ்க்கையில் எப்பயுமே ஞாபகம். வெறுமனே இந்த நாட்டில் ப்ரொஃபஷனல் 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 நாங்கள் பேசுவோம் தானே. நான் சும்மா கேட்கிறேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனோட சேர்ந்து ரிஜாலுல்லாக்களுடைய வாழ்க்கையும் வரணும். ரிஜாலுல்லாக்கள் மட்டுமல்ல, எது வரணும்? குர்ஆனும். இவ்வளவு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது பள்ளிவாசல், மதரசாக்கள், ஜமாத்துகள், அமைப்புகள் ஏராளம் இருக்குது. நான் கேட்கிறேன் எத்தனை ப்ரொபஷனல் தேவை? எப்ப நாங்க மனிதர்களை ரிஜாலுல்லாக்களை விட்டுட்டு குர்ஆன் எடுக்க ஆரம்பிப்போமோ, சட்டத்தை பேச ஆரம்பிச்சுவோமோ, அண்டக்கையும் பிச்சனா வரும். மதரசாவோம் ப்ரொஃபஷனல்ஸ் யாரும் கண்ட்ரிபியூட் பண்றது இல்ல. வெல்தி பணத்தால குடுக்கிறது இல்ல. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? ஸ்டடி சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? தியரியை கீறுவாங்க. அவங்கள செல்பா சம்பாதிக்கிற அமௌண்ட்டுக்கு அவங்கள்ட்ட பட்ஜெட் ஈக்கும். யார்த்த ப்ரொஃபஷனல் இந்த கதை நாங்க கண்ணால பார்க்கிறோம். புகார்ல இப்படி இருக்குதானே, முஸ்லீம் இப்படி இருக்குதானே, இப்படித்தானே செய்யணும் என்ற சண்டை வரும். எப்ப பெரிசா கொடுத்தன்ற எங்கேயுமே இல்ல, அப்படி கொடுத்த சரித்திரமும் இல்ல. ஆனா பெட்டால நாட்டாம வேலை செய்யறவங்க சொசைட்டியால் அவங்களுடைய அந்த சைட விட்டு பார்க்கிறோம். குர்ஆனை மட்டும் பார்த்தா குர்ஆன் தேவை இல்ல, மற்றதை மட்டும் பார்ப்போம். இதை மட்டும் யூனியனால மதுரை செய்யறாங்க, நாட்டாம யூனியன் செய்த மதுரை பசங்க நாட்டாம மாறெல்லாம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் முளைச்சி போட்டு செய்யறாங்க. ரிஜாலுல்லாக்களை மட்டும் பார்ப்போம். கபரை வணங்குவாங்க, கபரை போத்துவாங்க, பூ மாலையை கொட்டுவாங்க, என்ன நடக்கும்? இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும்.
இது ரெண்டு பேலன்ஸ் ஆகும். ஒரு பக்கம் கிதாபுல்லா மட்டும் வருவீங்க இருந்தால் என்ன செய்யும்? எப்பே அது வாக்கோட பேசுவார் வேதப்படுத்தார், அதபில்லா பேசும். டிவியில் ஓடுறாங்க, அவங்க சொல்றாங்க வீட்டுக்கு காசி எடுத்துக்கொண்டு போறதுக்கு முன்னால அதுல 3% மதரசாவுக்கு கொடுத்துட்டு தான் போவோம். இங்க ப்ரொஃபஷனல் என்று சொல்லி நாங்க எத்தனையோ டாக்டர்ஸ் மாதிரி கேளும் இல்லா மாஷா அல்லா ஒத்தர் ரெண்டு பேரும் கேளும் அல்ஹம்துலில்லாஹ். நான் ஜென்ரலா பேசுற விஷயம் தெரியும், சந்தர்ப்பம் தெரியாம பேசுறோம், சும்மா பேசுவாங்க இல்ல. ரெண்டும் மிக்ஸ் ஆகும், ரெண்டும் பேலன்ஸ் ஆகும், பேரலி போகணும் ரெண்டும். ஒரு பக்கம் நான் ஜென்ரலா பேசுறேன், வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, மதரசாக்கள் ஸ்கூலுகள் இந்த விஷயங்கள்ல கவனிச்சு. மறுபக்கம் பிராக்டிக்கல் லைஃப், நபிமார்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை சாதிக்க என்ன வழிய கையாண்டாங்க, என்ன முறையில போனாங்க. ஒரு சின்ன விஷயம், இவ்வளவு காலம் பொறுத்து நிற்கணும். இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, கஜ்ஜாஅக்கும் புர்ஹானும் மின் ரப்பிக்கும். நாங்க இதுகளை கவனம் செலுத்தாம நாங்க சும்மா அப்படி உருவம் இருந்தால் ஏந்த உங்களோட பிள்ளைகள் எப்படி ஆகுவாங்க தெரியுமா? ஏந்த தீனுக்கு அனந்தக்காரர் இல்லாத ஒரு சொசைட்டியாக பேசிடுவாங்க. அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு மிக தெளிவான அத்தாட்சி உங்களின் பக்கமாக வந்திருக்கிறது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறேன், நாங்க உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம், நூரன் முபீனா, மிக தெளிவான ஒரு பிரகாசத்தையும் வெற்றி வச்சிருக்கிறோம். அதை சொல்லிட்டு சொல்றேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட கட்டத்தை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. என்னுடைய இந்த முகப்பல்லாம் கபூல் செய்வானாக. சூரத்து நிசாவை நாங்கள் ஆரம்பித்து சுமார் ஒரு 2-3 நாள். யாரெல்லாம் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டு அவனை கொண்டு பற்றி பிடித்துக் கொண்டான், அல்லாஹ் எல்லத்திலேயும் அல்லாஹுடைய பொருத்தம், எல்லத்திலும் அல்லாஹுடைய திருப்தி, எந்த நோக்கமும் அவங்களுக்கு இல்ல. நாலு வருடங்களுக்கு பூர்த்தியாக இந்த வகுப்புக்கே நான் நினைக்கிறேன், இன்றைக்கு இன்றைய நாள் 4 வருஷத்துடைய பூர்த்தி. 2007 ஜனவரி 15 அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டாங்க, வஅஸ்தஸமூபிஹி குர்ஆன வாழ்க்கையில பற்றி பிடித்துக் கொண்டாங்க. எப்ப பார்த்தாலும் பார்க்கணும் குர்ஆன் என்ன சொல்லுது, இதுக்கு குர்ஆன் கொடுக்கிற தீர்ப்பு என்ன, அவ்வளவுதான். ஆரம்பிச்சோம் 2nd வாரம், இது ஜனவரியினுடைய 1st வாரம் இன்றையோடு நான் நினைக்கிறேன். சரியா 4 வருஷம் இது பூர்த்தியாக இருக்குது. வாரக்கிழமையில நாங்க புதிய ஒரு சூரா உண்டே குர்ஆன் ஓதுவதற்கல்ல, குர்ஆனுடைய தீர்ப்பு என்ற வாழ்க்கையில வரணும். ஆனா குர்ஆன எங்களை வாழ்க்கையில பற்றி பிடித்துக் கொள்ள இல்லை. எல்லாருக்கும் எல்லா லோவும் தெரியும், ஆனா ஒருத்தருக்கும் குர்ஆனுடைய லோ தெரியும். நாங்க எடுத்து பேசுவோம் இன்ஷால்லா, என்ன சூரான்றத்தையும் நாங்கள் முடிவு செய்யல, அதையும் முடிவு செய்து பேசுவோம் இன்ஷால்லா. அதனால இந்த வாரக்கிழமையிலிருந்து நான் நினைக்கிறேன், இந்த எல்லாருக்கும் எல்லா லோவும் தெரியும், ஆனா ஒருத்தருக்கும் குர்ஆனுடைய லோ தெரியாது. உலகத்துக்கு லோ என்ற ஒன்று அறிமுகப்படுத்த சகோதரர்கள் இந்த புரோகிராமத்தை இன்ஷால்லா லைவ் ஸ்ட்ரீம் செய்வாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் ஆங்காங்கே வீடுகளில் இந்த வகுப்பை கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து சின்னவே குர்ஆன் தாமாப்பா டாக்டர் வீரமந்திரி மிக தெளிவா சொல்றாரு, இந்த உலகத்தில் எத்தனையோ லோ இருக்குது, பிரிட்டிஷ் லோ, ரோம், பிரெஞ்சு லோ, அந்த லோ, இந்த லோன்னு சொல்லி அவர் சொல்ற உலகத்தில் யாருமே லோ படிச்சு ஒரு பட்டதாரியாக ஆக முடியாது, அவர் இஸ்லாமிக் லோ தெரியாதவரை. நான் சொல்லல, ஒரு நன்முஸ்லிமை கொண்டு எல்லாம் வாழ்க்கை எழுதி வச்சிருக்கிறார். தமிழ்ல அந்த புத்தகம் இருக்குது, இஸ்லாமிய சட்டவியல் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது, சிங்களத்தில் இருக்குது, எடுத்து படிச்சு பாருங்க. அவர் சொல்றார் உலகத்திற்கு மேற்கத்திய நாட்டுக்கு, அதாவது சொல்றாரு பிரிட்டிஷ் லோவனுடைய வயசு வந்து 800 வருஷமாக இருந்தால் இஸ்லாமிக் லோவுடைய வயசு 1100 வருஷம். உலகத்தில் இஸ்லாமிக் லோ, கமர்ஷியல் லோ, கிரிமினல் லோ,
பர்சனல் லோ. எனவே இந்த விஷயங்களையும் கவனம் செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ரிஜாலுல்லாக்கள், நபிமார்கள், நல்ல மக்களுடைய வாழ்க்கையை தந்த வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கும் பழகிக்கோங்கோ. குரானுடைய கட்டளைகளை கொண்டு வர பாருங்கோ, தொழுகைகளை கவனம் செலுத்துங்கோ. இதே போல எல்லாரும் சேர்ந்து நல்ல விடயம் உலகத்தில் உருவாகணும், நாட்டில் உருவாகணும் என்ற ஒரு ஒரே பிசினஸ் லோ. இதெல்லாம் நான் எழுதி கொடுத்தது எங்களுக்கு எல்லாருக்கும் பிரிட்டிஷ் லோ தெரியும், அந்த புத்தகம் எல்லாம் நீக்கிறீங்க, ஆனா குரான் தெரியா, குரான் தெரியா. இதெல்லாம் எங்களுடைய சட்டம், எங்கள்கிட்ட இருந்து திருடியது, எங்கள்கிட்ட இருந்து களவாண்டது. எங்களுடைய பேரை வெட்டி போட்டு அவங்களோட பேரை போட்டுக் கொண்டாங்க, அவங்களோட மனம் திரும்பியத மாதிரி மாத்திக் கொண்டாங்க. இப்ப மாத்திக்கொண்டு கஷ்டப்படுறாங்க, இப்ப மாத்திக்கொண்டு கஷ்டப்படுறாங்க. சூரியனை அல்லாஹ் சொல்றான் சூரியனுடைய இடத்தில் உட வச்சிருக்கிறேன், சந்திரனை சந்திரனுடைய இடத்தில் உட வச்சிருக்கிறேன். படைத்தவன் சொல்றான் சூரியனை சூரியனுடைய இடத்தில் உட வைத்திருக்கிறேன், சந்திரனை சந்திரனுடைய இடத்தில் உட வச்சிருக்கிறேன். பாதையில வழி அமைச்சு கொண்டா அல்லா பல வகையான ஹைரைகளையும் நலவுகளையும் எங்களுக்கு தந்ததுவான். அல்லா அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கூட்டமாக நம் அனைவரையும் வாழ வைப்பதாக. அல்ஹம்துலில்லாஹ். உதாரணமாக சந்திரனும் சூரியனும் ஒரே மாதிரி ஓடினான். உதாரணம் சிவமணிப்ப தன் சூரியன் காலையில் உதிக்குது, எல்லருக்கும் தெரியும் லோகராகக்குள்ள கம்ப்ளீட் ஆகும், மறு அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு வைத்து நினைச்சிடும். இதே மாதிரி தான் சந்திரனும் இருக்கணும் என்றிருந்தா அல்லாஹ் சொல்ற உலகம் இயங்கார். சந்திரனுக்கு வேற ஓட்டம். رب العالمين حمد يعافي نعمه ويكافي مزيده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. يا الله சூரியனுக்கு வேற ஓட்டம், சந்திரன் ஓடுற சர்க்கிள் வேற, சூரியன் ஓடுற சர்க்கிள் வேற. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதே மாதிரி தான் பெண்கள் ஓடுற சர்க்கிள் வித்தியாசம், ஆண்கள் ஓட வேண்டிய சர்க்கிள் வித்தியாசம். எப்ப இது ரெண்டையும் நீ ஒன்றாக பார்ப்பீங்களோ அன்றைக்கு இந்த உலகம் இயங்காது. படைத்தவன் சொல்றான் எப்ப சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இயங்க ஆரம்பிக்கும் அன்றைக்கு உலகம் இயங்க மாட்டான். இது வித்தியாசமா தெரியும். எல்லாம் ஈக்குவலா இருக்கணும் என்று பார்க்கிறவங்க சூரிய சந்திரனையும் பார்க்கணும், சூரியனையும் ஈக்குவலாக பார்க்கணும், சந்திரனையும் ஈக்குவலாக பார்க்கணும். எப்படி ரெண்டு ஒரே மாதிரி அவரோட முடிச்சோம். ஏழுமாங்க ஏழுமா ரப்பி ரஹ்மானே, குர்ஆனுடைய சில விடயங்களை பேசும் பக்கம் கையெழுந்திருக்கிறோம். யா அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. நம் அனைவரையும் இப்ப செஞ்சாங்க, இப்ப கைய கடிச்சாங்க, இப்ப சொல்றாங்க நாங்க கட்டி வச்சிருந்த பெண்களை அவுத்துட்டதின் காரணமாக எங்களுக்கு ஏற்பட்ட பெரிய கபூல் செய்வாயாக. நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. நாங்க பகிரங்கமான குற்றவாளிகள் யாருமா, உன் குரானை படிக்க தகுதி அற்றவர்கள் யாருமா என்றிருந்தாலும் கூட அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய அதை பற்றி பேச நஷ்டம் என்னன்னு சொன்னா, நஷ்டம் என்று சொன்னா ஒரு பிபிசியில ஃபேமிலியை பத்தி பேசக்கூடிய டைம்ல ஒருத்தர் சொல்றாரு, நான் நினைச்சேன் அந்த டாக்குமெண்ட் இருக்கு சொல்லி அவர் சொல்றாரு, நாங்க அவர் கட்டி வச்சிருந்த பெண்களை அவுத்துட்டதின் காரணமாக ஏற்பட்ட விளைவு என்று சொன்னா எங்களை ஜனாதாக்களை தூக்கக்கூட ஆக்கள் இல்லாம போயிடுச்சு. இந்த கதை ரியலா அவங்க என்ன செய்யறாங்க, அனுபவிக்கிறாங்க, இப்ப அனுபவிக்கிறாங்க. படித்தோமோ அவைகளை கொண்டு அமைச்சு பண்றதா வந்துட்டு போன மாப்பட ஜனாதாவுக்கு மகன் டைப் பண்றதா, வேற ஒண்ணும் இல்ல. அவங்க தூக்குறதோ அடக்கிறதோ ஒண்ணும் இல்ல, கண்ணால பாத்துக்கிறேன். எங்கட நூறடியை சேர்ந்த சகோதரர் மூத்தானாரு லண்டன்ல கிறிஸ்தவ பெண்ண கல்யாணம் முடிச்சு எங்க ஆக்களுக்கு பொதுவாக அமலுக்குரிய பாக்கிட்டு வகையாளா, அமலுக்குரிய பாக்கிட்டு வகையாளா, ஈமானை அதிகப்படுத்திடுவாகையாளா, ஈமானை வலுப்படுத்திடுவாகையாளா. யாழ்லா யார் யாரெல்லாம் இஸ்லாத்து இஸ்லாமத்திலேயே வெளியுவார் ஆள் மூத்தா கொண்டு போடுறதா
எது பொருள்? எப்ப வர? இஸ்லாமின் புறப்பட அடக்கோணம், இஸ்லாமிய முறப்பிரகாரம் அடக்கோணம். முழு குடும்பமும் சண்டை பிடிச்சு போறேன், எங்க போறேன்? அங்க அந்த பொம்புகளை வாழ்ந்து கொண்டிருந்தார்களே அல்லாஹ், அனைவரையும் இஸ்லாத்திய பக்கமாக திரும்பி கொண்டு சேர்த்துடுவாங்க அல்லாஹ். சந்தோஷமான வாழ்வை நசீபாக்கிடுவாய், கண்ணியமான வாழ்வை நசீபாக்கிடுவாய், கேவலப்படுத்தாதே அல்லாஹ். வரல இதற்கொண்டா வந்து நீங்க இப்ப இவ்வளவு நாள் வர இல்ல, இவ்வளவு நாள் இந்த இவரை பற்றி யாரும் கவலைப்படவும் இல்லை. மௌத்தா கொண்டு போற அவட கேள்வி நியாயம் தானே பாப்பா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இந்த மகாராஜம் எழுதிக்கிறாங்க, கடலை தெளிக்கிறாங்க, கிருபத்தூர் எழுதிக்கிறாங்க, எங்களை சுத்தி எத்தனையோ எங்க நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க மொத்தம் இஸ்லாத்துக்கு பெருமைப்படுறேன், அவர் வாரது எங்களுக்கு தெரியும். கேவலப்படுத்தாதே அம்மா, கேவலப்படுத்தாதே அம்மா. கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்க தோப்பிக்கு வாழ்க்கை வாழ்க்கையும் அதாவது கோழி முட்டுட்ட மாதிரி உங்களுக்கு கோழி முட்டை விட்ட மாதிரி ஒரு முட்டை விட்டுட்டு கொக்கரைக்கிற ஆம ஆயிரம் முட்டை விட்டாச்சு, எத்தனையோ பேர் எங்களை விட்டு பேசாச்சு அப்பா. அன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னாரு, ஸ்கூல் அவரோட ஓபி, அவருடைய ஓபி, அவர் அவர் படித்த ஸ்கூலுடைய ஓபியை கூட்டத்தில் ஏஜிஎம் வைத்திருக்கிறார். வெள்ளவத்த பள்ளியில கண்டு சொன்ன முக்தி சாப், நான் என்னுடைய படித்த முடிவையும் கண்ணியமாக்கி வைப்பாக அல்லாஹ். மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்தை நசீபாக்கிடுவா, மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய குழந்தைகளை நசீபாக்கிடுவா, மக்கள் பார்த்து எத்தனையோ பேரை கண்டு எங்கட சகோதரர்கள் அவங்க வாழ்ற வெள்ளவத்தில அல்ல, அவங்க வாழ்றது நெகுவிலையில அல்ல, அவங்க வாழ்றது முழுக்க முழுக்க நன்முஸ்லிமை மறிப்பங்கை கொண்டு நன்முஸ்லிமுடைய வீட்டுல தான் வாழ்றாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க, ஒருத்தர் சொன்னாரா எங்களுக்கு நாலு புள்ள ரெண்டு பேரு நாங்க முஸ்லீம் குழந்தைகளை நசீபாக்கிடுவாங்க அம்மா. எல்லாரும் பேர் அம்மானே பனை மக்களை பிறந்து கொள்வாயாக, பனைய மக்களை பிறந்து கொள்வாயாக, நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவார். யார் யாரெல்லாம் நோயில வளர்க்கிறோம் ரெண்டு பேரும் நாங்க எப்படி பௌத்தனா வளர்க்கும்? ஹட்டுஷியானோ ஹட்டுஷியா அல்லா மன்னிக்க, அல்லா மன்னிக்க. யார் யாரெல்லாம் நோயில வாடிக்கொண்டிருக்கிறவர்களே அல்லாஹ், பெற்றோர்கள் யாழ்லாம், மனைவி மக்கள் யாழ்லாம். அல்லாஹ் கட்டி வச்சானோ அதை அவுத்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க நாங்க ஃபேமிலி லைஃப் இழந்துட்டோம், we have a no family value. We have no family value. புள்ள இல்ல, புள்ள பிறக்கிறது விருப்பம் இல்ல, பாப்புலேஷன் குறையுது, பாப்புலேஷன் குறையுது. சந்திரனுடைய வேலையை சந்திரன் செய்யணும், சூரியனுடைய வேலையை சூரியன் செய்யணும். குழந்தைகள் யாரெல்லாம் அனைவருக்கும் தேக ஆரோக்கியத்தை நசீபாக்கிடுவார், பரிபூர்ணமான சுகத்தை நசீபாக்கிடுவார் யாழ்லா, பரிபூர்ணமான சுகத்தை நசீபாக்கிடுவார். எத்தனை பேர் இதே போல பெண்களுடைய வேலையை பெண்கள் செய்யணும், ஆண்களுடைய வேலையை ஆண்கள் செய்யணும். அதை அல்லாஹுடைய ஏற்பாடப்படித்தான். இப்படித்தான் சாலையில யாழ்லாம் நோயாளிகளா இருக்கிறவர்களே யாழ்லாம், குரான ஓதிவிட்டு கேட்கிறோம் யாழ்லாம், குரான படித்து விட்டு கேட்கிறோம் யாழ்லாம், குரானுடைய மரக்கத்தினால் கேட்கிறோம் யாழ்லாம், குரானோட இப்படித்தான் நடக்கும். இதை படிக்கணும் கொஞ்சம், இதை ஒவ்வொருத்தரும் விளங்கணும். இந்த சிபாயா குரான் ஒரு சிபாயா அனைவருக்கும் சிபாவை நசீபாக்குவார், அனைவருக்கும் சிபாவை நசீபாக்குவார். இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே அல்லாஹ், அனைவரையும் கபூல் செய்வாயாக. இலங்கையில வாழக்கூடிய மக்கள் கூட எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் தான். நான் அடிச்சு சொல்றேன், இதுல யாருக்கும் இரண்டாவது ஒப்பீனியன் இல்லை. எல்லாருக்கும் உள்ள அடிப்படை ப்ராப்ளம், நாங்க எல்லாரும் பேஸ் பண்ண போற ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, பாய்ஸுக்கு கேர்ள்ஸ் கிடைக்க மாட்டாங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக அந்த கையெழுத்தார்களோ அனைவருடைய ஹலாலான அஜித்களை பூர்த்தி வயாக்கும்.
கடந்த வாழ்வை நசிவாக்கினார். பாய்ஸுக்கு கேர்ள்ஸ் கிடைக்க மாட்டாங்க. கல்யாணம் முடிக்க போனா கஷ்டப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. ஏன்னா எல்லாரும் படித்த பெண்கள் மோர் ப்ரொஃபஷனல். ஜிசி ஏழவர் ரிசல்ட் தான் சொல்லுது. இப்ப ரீசன்ட்லி அவுட் ஆன ஜிசி ஏழவர் ரிசல்ட் தான் சொல்லுது. குறை இல்லாத செல்வத்தை நசி பார்க்கிறார், பறக்கத்தான வாழ்வை நசி பார்க்கிறார். அதனால யார் யாரெல்லாம் துவாவுக்காக சொன்னார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை பூர்த்தி செய்வாயா. அவங்களாம் படிச்சு சிஇஓக்களாக என்னன்னா சிஎஃப்ஓக்களாக போவாங்க, பாய்ஸ் செய்ய போறாங்க. குயிக் மணி ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயா. யாம யார் யாரெல்லாம் துவாவுக்காக கையெழுத்தார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் பூர்த்தி செய்வாயா. மெக்னீசுக்கு போவோம், யுஎஸ் போவோம், யுகே போவோம், அங்க பத்தி வேலை செய்வோம், குயிக்கா சம்பாதிச்சிட்டோம், மில்லியனரா மாறிட்டோம். صلى الله تعالى وسلم على النبي وعاله وصحبه وسلم. الحمد لله رب العالمين. அவங்க ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க பிசினஸ் மேன். வாழ்க்கை செய்ய மாட்டாரு, ஒத்து போக மாட்டார். இதெல்லாம் குர்ஆன் மிக தெளிவா பேசி கோஆர்டினேஷன். இந்த நாட்டில் நான் நினைக்கிறேன் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கணும், குரல் எழுப்போணும். தன்னால ஏண்ட மேக்சிமம் முயற்சியை நாங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் 700 பாடசாலையும் செப்பரேட் ஆகணும். ஆண் பெண் கலப்பிடம் இல்லாத பாடசாலைகளாக மாறும். இதுல ஒவ்வொருத்தரும் தன்னை முயற்சியை போட்டுத்தான் ஆகும். ஏண்டா கேன்சர் காரனுக்கு பெனடோல் கொடுக்கிற காசு வர மாட்டாரு? கேன்சர் காரனுக்கு கொடுக்கறது ஏனா பெனடோல் கொடுக்க சொல்லுவாங்க. அவன் உட்கார்ந்து இருக்கிறதே தினாவில் எங்க பாப்பாவும் ரெண்டு பேரும் விட்டு விட்டு உட்கார வர ஸ்கூலை போட்டு வர கணவன் பாடசாலையில் ராவைக்கு திருச்சி படுக்க வச்சாச்சு, மவுத்தானா திருச்சி இறக்கியாச்சு, ஸ்கூலை கொண்டு சேர்த்து விடுற, சேர்த்து விட்டு துவா போயிட்டு வர. இது துவா கபூல் ஆகுமா, சக்சஸ் ஆகுமா? இது மிக உறுதியா சொல்றேன், பசீரத்தோட சொல்றேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு தியாக இந்த ஜிஹாத செஞ்சுத்தான் ஆகும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பாடசாலையும் செப்பரேட் ஆகித்தான் ஆகும். இதை பத்தி எழுதக்கூடியவங்க ரிசர்ச் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க. எத்தனையோ ரிசர்ச் செடி ஆகிப்பேன். ஒரே ரூம்லிருந்து படிக்கிறதினால் வரக்கூடிய விளைவுகள் 2006 ஆண்டு நான் நினைக்கிறேன் பிசினஸ் டைம்ஸ், அதாவது நிவியோக் வெளியாகக்கூடிய ஒரு மெகசின்ல கூட இதை பத்தி பெரிய ஒரு ஆர்டிக்கல், இதை பத்தி கோஆர்டினேஷன், கோஆபரேட் கல்ச்சரல், இது எப்படி ஃபேமிலி லைஃபுக்கு சேலஞ்ச் ஆக இருக்கிறது, இதை பத்தி எழுதுறாங்க. சொல்றா வந்துட்டு எப்படி ரெண்டு பேரே ஒரே கிளாஸ் ரூம் உட்கார வைப்பீங்க? நாங்க பிசிக்கலா பார்க்கிறோம், ஒரு கேர்ள் வந்துட்டு 11 இயர்ஸ் 12 இயர்ஸ் மெச்சூர்ட் ஆகிடுறான், ஒரு பாய் 15. இதை சொல்றாங்க தாண்டுதல், லிசனிங் பவர், கேள்வி, அதாவது செழிப்புலன். பெண்களுக்கு ஆண்களை விட 40% கூட, பெண்களுக்கு யார் விட கூட, பெண்களுக்கு 40% கூட. மோ ஒரு புள்ள அழுகுது, ஒரு குழந்தை அழுகுது, ஏன் அழுகுது யாருக்கு தெரியும்? ஏன் அழுகுது யாருக்கு தெரியணும்? டாக்டர் சொல்லிடுமா? யாருக்கு தெரியணும்? உம்மக்கு சொல்லிடும். அந்த வாய்ஸ்ல வரக்கூடிய டிஃபரன்ஸ் விளங்குற ஆற்றல் பெண்களுக்கு இருக்குது. சரியா சொல்லுவா, தலைவலை கழுகுது எடுத்து போட்டு என்ன வகை வந்துட்டு நான் கேட்கறோம்ல, என்ன சரியா இருக்கும் அது? இல்ல இந்த புள்ள அழுகுது வித்தியாசமான நோய், இதுக்கு வயிற்று வலியும் இல்ல தலைவலியும் இல்ல, இது டாக்டர் பைத்தன் ஆகும். யாருக்கு தெரியும் அது? நாங்க பாக்குற ரெண்டே முண்டு கட்சி
இந்த நாட்டில் 25 இயர்ஸ் ஹிஸ்டரி எடுங்கோ, ஹிஸ்டரியில ஸ்கூலை கேட்டகரைஸ் பண்ணினா, நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ, நம்பர் ஃபோர் அப்படியே கேட்டகரைஸ் பண்ணிருந்தா, இவ்வளவு காலத்துக்கும் எந்த ஒரு மிக்ஸ் ஸ்கூலும் கேட்டகரைஸ் பண்ணப்பட்ட ஸ்கூல வந்துருக்க, ஒன்றே ரெண்டு மூணு நாலு தடவை அந்த இதுக்கு எந்த ஒரு மிக்ஸ் ஸ்கூலையும் வரைக்கும் வந்துருக்க. மிக்ஸ் ஸ்கூல் உள்ள ப்ராப்ளம் என்ன தெரியுமா? டிசிப்ளின் ப்ராப்ளம், அந்த படிப்புன்ற ப்ராப்ளம் இல்லைங்க, அதை பத்தி ரெண்டாவது யோசிப்போம். அங்குள்ள பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னத்தை? டிசிப்ளின். எப்படி ஒழுக்கத்தை கட்டி எழுப்புறது? படிப்பை ரெண்டாவது யோசிப்போம். இது நன்முஸ்லிம் எல்லாம் கொழும்புள்ளுக்கு அப்ப ஒரு ஒரு நன்முஸ்லிம் ஸ்கூல் இல்ல, மிக்ஸ் ஸ்கூல். அவங்க எல்லாம் செப்பரேட் ஆகி படிக்கிறாங்க. சில விஷயம் இருக்குது ஆச்சரியம். அந்த சகோதரத்தர் ஆபீஸ் வேலை சொத்தர் எடுத்து காட்டுறாரு, ஒரு முஸ்லீம் ஸ்கூலுடைய வெப்சைட், அதே ஒரு பக்கம் வச்சுட்டு வெள்ளவத்தடிகள் கூட கிறிஸ்டியன் ஸ்கூல், ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலுடைய எது வெப்சைட்டையும் எடுத்து காட்டுறாரு. இந்த கிறிஸ்டியன் ஸ்கூலுடைய வெப்சைட் எடுத்து பார்த்தா சுபஹானல்லாஹ், முழுக்க முழுக்க குரானுடைய ஆயத்துகள் தான் போட்டிருக்கு. ஆனா தௌராத்தில் வார்த்தையா இருக்காங்க, இந்தியில் வார ஆயத்துகள் சுபஹானல்லாஹ் எங்க போட்டிருக்கு? அவட அந்த தோட்டெல்லாம் வந்து என்ன இதை பத்தி எல்லாம் வந்து அந்த இந்தியில் வரக்கூடிய, இந்தியில் வர குரான் வரதானே, சுபஹானல்லாஹ்ன்றதும் அல்ஹம்துலில்லாஹ்ன்றதும் வி ட்ரஸ்ட் இன் காட்ன்றதும் இதெல்லாம் தான் நம்ம எழுதிக்குது. முஸ்லிம் ஸ்கூலுடைய விஷயத்து பார்த்தா மாஷா அல்லாஹ், அந்த புஷ் சொன்னதும் இந்த பிளேயர் சொன்னதும் அவர் சொன்னதும் இவர் சொன்னதும் அறிக்கை சொல்லி பேசினது தான் அந்த குரானும் இல்ல சுன்னாவும் இல்ல. உங்களுக்கு பேசுதான் பாக்கியிருக்கோம், உங்களுக்கு பாக்கியம். இந்த ஹாலிவுட் கண்கூட என்ன சொல்லுது தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிக்கிறது அவங்களோட வெப்சைட் பாருங்க, ஆரம்பிச்சக்குள்ளே கீது போட்டீங்க, அவங்களோட மோட்டோவா போட்டீங்க சுபஹானல்லாஹ். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கொண்ட புதுசா செய்ய இலட்சியம் அவங்களையாவது கொஞ்சம் நல்ல விஷயத்துல பின்பற்றிருப்போம். நல்ல விஷயம் கொண்ட புதுசா எங்களுக்கு செய்ய ஏனா, குறைஞ்சபட்சம் அவன் உள்ள எல்லா கட்டத்தையும் எடுத்துட்டோம். அவங்களோட செட்டு பேர் நைட்டு வந்துட்டு, அவங்களோட கிறிஸ்மஸ் எங்கள்கிட்ட வந்துட்டு, அவங்களோட கேக்கு எங்கள்கிட்ட வந்துட்டு, அவங்களோட பர்த்டே எங்கள்கிட்ட வந்துட்டு, அவங்க எல்லாம் ஆனா அவங்கிட்ட உள்ள நல்லது வந்து எங்கள்கிட்ட வந்தீங்களா? சுபஹானல்லாஹ். குறைஞ்சபட்சம் அன்புக்குரிய சகோதரர், குறை சொல்ல இந்த நானும் நீங்களும் எல்லாருமே தேவையான காலத்தில் இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் நல்ல விஷயங்களையாவது அவங்க எடுக்கணும். அதபு டிசிப்ளின் சொன்னார். அதுக்கு முப்பித்தா வாங்கணும், என்ன கையப்படி சொன்ன வாங்க, ஒரு சண்டே ஒரு சேர்த்து பக்கத்தில் போடும். ரெண்டு பேரும் வாகனத்தை பாஸ் பண்ற முறையை பாருங்க. ஒரு வாகன அங்கிருந்து ஹோன் அடிக்கிறாங்களா, எங்க பள்ளிக்கு வர கிரௌட் அந்த சேர்த்துக்கு வருகிறது. அவர் சொல்றாரு, ஒரு சேர்த்து கூட்டி சொல்றாரு, எல்லாரும் வந்து வாகனத்தை பார்க் பண்றாங்க, எல்லாரும் வந்து போறாங்க. அவங்க வந்து ஆம்பளைகள் மட்டும் மாறல, பொம்பளைகளும் சேர்ந்தா மாறுது, பிள்ளையெல்லாம் சேர்ந்தா மாறுது. ஒரு வாகனத்தை கூட அறிஞர் கூட ரேஸ் பண்ண கூட மாட்டாங்க. நாங்கதான் போட்டு எடுத்தா எப்படி இருக்கு? மஷா அல்லா அல்ஹம்துலில்லா, நான் போறேன்ன்றதுக்கு அதே ஒரு அடையாளம். குறைஞ்சபட்ச அன்புக்குரிய சகோதரர்களே, நான் கவலையில சொல்றேன், இந்த சமூகம் நாங்க பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. லட்சக்கணக்கானவங்க, நூற்றுக்கணக்கானவங்க மாட்டு மத பெண்களை நிக்காக செஞ்சு கொண்டு ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவங்களை போயிட்டு சண்டை பிடிக்கிறது அடக்கிறதுக்கு மட்டும்தான், அடக்கிறதுக்கு மட்டும். சண்டை பிடிச்சு வேலை இல்லை, சண்டை பிடிச்சு வேலை இல்லை. எங்கள்கிட்ட வார ஆக்களை விடவும் போராக்கள் கூட வச்சுக்கோங்க, வாராக்களை விடவும் போராக்கள் கூட. ஏன்னா வாராக்கள் தானே பேர் மாத்தம் சுண்ணத்து வச்சு விளங்குறது, போராக்களுக்கு சுண்ணத்து வருவான்.
போராட்டம் போறதா எப்படி போறாங்க? பலர்ஜி ஒரு வருஷம் போறது அப்படி. இதெல்லாம் எங்கட போறதுக்கு ரெண்டு காரணம், நீங்க போறதுக்கு ரெண்டு காரணம் யோசிச்சோம். ஒன்று இந்த கோலீவி கோஆபரேட் கல்ச்சர், கோலீவி ஒன்றுக்கு படிக்கிறது இது ஒன்று. ரெண்டாவது போறதுக்கு இன்னொரு காரணம் அப்படிங்குது பேரண்ட்ஸ் காரணம். கல்யாணத்தை கஷ்டமா என்ன வித்தவுட் மணி கல்யாணம் இல்லை. ஊடு கட்டணும், இது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும், இதை போட்டது போற பார்த்தாங்க. கல்ச்சரல்லி எல்லாருமே அதை பேர்ட் ஆக்கிட்டாங்க. இப்ப உம்மவாப்பா ஒபிஷியலி நீ வந்து தேடிக்கொண்டு வந்த பிரச்சனை இல்லைன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. இது நான் உங்களுக்கு சும்மா யாரும் கேட்டு சொன்னத்தை கேட்டு சொல்லுங்க, நான் ஆக்களோட புழங்கி பார்த்து அவங்க சொன்னத்தை உங்களுக்கு சொல்ல. ஏண்டா ஹசரத் எங்கள்கிட்ட பணம் இல்லை, கல்லு இல்ல, வசதி இல்லை, எவன் வந்து கேட்டாலும் என்ன கூட்ட தாரீங்களா? ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆள் கல்யாணம் பேசிக்கார் யாருக்கு, அவரோட மகன் இன்னொரு ஆளுட மகள். மாப்பிளக்காரா சொல்றாரு, நான் இன்ன உலமாக்களுடைய மிச்சம் சம்பத்தானால் என்ன பத்தி நீங்க உங்கள்ட்ட கேட்டு பாருங்க, யாருக்கெல்லாம் கேட்டு பாருங்க, இவரே நம்பர் எல்லாம் கொடுத்தேன், இந்நாள் 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 இந்நாள். இவரே உங்களோடு உள்ளவர், இவர் நினைச்சாரு மாஷா அல்லாஹ், இவரோ இவரோ ஆக்களுடைய நம்பர் எல்லாம் இவருக்கு தெரியும், நல்ல மனுஷன் இவர் தெரியும்னு செய்வாரு அல்லாம சொல்லியாத்த நீப்பாரு சொல்லி யார் இருப்பாரு. இவர் ஒரு பெரிய ஒரு கனவுல ஒரு நாலு நாள் லீவ்ல வாராரு, வெக்கேஷன்ல வாராரு, பொண் பாக்குறோம் எங்க வராரு, பொன் பார்க்க வராரு இங்க கொழும்புல ஒரு இடத்துக்கு ஒரு ரூட்டுக்கு தங்கிக்கிறாங்க. வந்த ஒரு ஹோட்டல்ல நாலு நாள் தானே வந்து இவர் வந்து எங்கிருந்து வராரு, இவர் தான் சொல்றாரு யாரு மாற்றுக்காரா தான் சொல்றாரு, என்ன நான் இன்ன நாட்களோட பழக்கம் அங்க வந்து அங்கதான் தங்குவாங்க பேசுவாங்க. நல்லா இவரு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுலேருந்து பெய்தோடனே முதலாவது கேள்வி, இந்த வீட்டை கொடுப்பீங்களா அவளுக்கு, இந்த வீட்டை கொடுப்பீங்களாம் அவளுக்கு. அவருடைய பிரின்சிபல் உள்ள ஒரு ஆள் உண்டு, நான் வீடு இல்லாத மாப்பிளைக்கு வீடு கொடுத்து மகள் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு யாருக்கு, அவனோட மகளுக்கு மகனுக்கு வீடு இல்லையா, இந்த கல்யாணமே முடிக்கல அது யூசுஃப் சொல்லிக்க என்ன செய்வாங்க, வீட்டை கேட்கிறாங்க, அதை கேட்கிறாங்க, இதை கேட்கிறாங்க, சுபஹானல்லாஹ். அப்ப ஜினா தீர்ப்பாகும், கல்யாணம் கஷ்டம். இன்னைக்கு நாங்கத்தான் ஜினாவை ப்ரொமோட் பண்றோம், நாங்கத்தான் ஜினாவை வளர்க்கிறோம். காசு இல்லாம நிக்காக செய்யலாம், ஆனா காசு இல்லாம ஜினா செய்யலும். ரெண்டு காரணம், என்ன செலவு அப்பா சுபஹானல்லாஹ். அன்பா சொல்றேன், இரக்கமா சொல்றேன், பணிவா சொல்றேன், வாழ்க்கையில குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறைய வாழ்க்கையில கொண்டு வாங்க. சிக்கனமான செலவு குறைந்த கல்யாணம், ஏழை பெண்கள் ஏழன்றதுக்காக ஒன்றும் இல்லாத முடிக்கவும் ஒரு முறை உண்டு. கயிறு ஒவ்வொரு அவசரம் எல்லாத்திலே நடுத்தரம் நடுப்போம். முடிச்சு வாழ்க்கையில இதை கொண்டு வர பாருங்க. இன்னைக்கு போராக்கள் கூட வாராக்களை விடவும் என்பதற்கு காரணம் ரெண்டு காரணம். ஒன்று, நாங்க எல்லாரும் வேலை செய்யற என்வயர்மெண்ட் அப்படிப்பட்ட என்வயர்மெண்ட். ரெண்டாவது என்னன்னு சொன்னால் எங்கட எஜுகேஷன் சிஸ்டம் அதே. மூணாவது என்னன்னு சொன்னால் கல்யாணத்தை கஷ்டமாக்கிட்டோம், வினாவை லேசாக்கிட்டோம். நன் முஸ்லிமுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க பெர்மிஷன், நீ வேண்டிய ஆளை விரும்பி வாழ்க்கையை அமைச்சுக்கோ, நாங்க ஒபிஷியலா செஞ்சு தாரோம். ஏண்ட யாராவது கேட்டு வந்தா டிமாண்ட் பண்றாங்க, யாராவது கேட்டு வந்தா கஷ்டப்படுத்துறாங்க, நீங்க விரும்பி கொண்டா ஒன்றும் பிரச்சனையும் இல்லையே என்று சொல்லி பேரை அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. இத வாழ்க்கையில அமைச்சுக்கோங்க.
எனவே எப்பயுமே இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு வந்த குர்ஆனை நீங்க பின்பற்றுங்கோ, உங்களிடம் இருக்கக்கூடிய ஹதீஸை பின்பற்றுங்கோ, குர்ஆன் எப்பயுமே பற்றி பிடிச்சுக்கோங்கோ, குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கையை மட்டும் வாழ்க்கையில கொண்டு வாங்கோ. ஃபஸயுதுஹிலுஹும் ஃபீ ரஹ்மத்திஹி, அல்லாஹ் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு, அல்லாஹ் அப்படி யாரெல்லாம் செய்வாங்களோ அவர்களை அவருடைய ரஹ்மத்தில் அல்லாஹ் நுழைய வைப்பான். ஃபலின் அவருடைய சிறப்பான குடைகள் அல்லாஹ் நிறைவேற்பான், நேரான பாதையை அவர்களுக்கு அல்லாஹ் காட்டுவான் என்ற அல்லாஹ் சொல்லிட்டு கடைசி ஆயத்தில் அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை இன்ஹரிட்டன்ஸ், அனந்தர சொத்து சம்பந்தமான ஒரு முக்கியமான லோவை அல்லாஹ் இங்க பேசுறான். அனந்தர சொத்து சொல்லக்குள்ள நான் நினைக்கிறேன், சின்ன அனுபவத்தில் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு முன்னால் இதை பற்றி நான் பல இடங்களில் பேசினேன். நான் கண்டுகொண்ட ஒரு விஷயம்தான், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் உள்ள ஒரு பேசிக் ப்ராப்ளம் தான் அனந்தர சொத்து ப்ராப்ளம். அனந்தர சொத்து ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியாத காலத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கோ இப்படி தௌபா செய்யும், தெரியாத காலத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கோ இப்படி தௌபா செய்யும். ஏன்னா அனந்தர சொத்து சம்பந்தமாக குரான் பேசக்குள்ள குரான் எப்படி தெரியுமா பேசிக்கிறது, ஒரு மையத்தை விட்டுவிட்டு போகக்கூடிய அத்துணை, அது சதமாக இருந்தாலும் சரி அதிலேயும் பங்கு போக வேண்டிய ஆக்களுக்கு பங்கு பேசித்தான் ஆகும். குரான் கொடுத்த பங்கு இது, ரெண்டு கூட்டம் இதில் ஒதுக்கி வைக்கப்பட்டது. ஒரு கூட்டம் விடோஸ், யாரு குடும்பம் கொடுக்குமா? நீங்க கொடுத்தோ கொடுக்க இல்லையோ அது அவட ஹக்கு, நீங்க கொடுத்தோ கொடுக்க இல்லையோ அது அவட ஹக்கு, அவங்களுக்கு சுத்த ஹராம். பொதுவா நான தம்பின்ற கட்டும வாரதும் நான மௌத்தா போனது பிறகுதான், நானோட சத்தரியா பொதுவா ஓடி வார நான. சில இடங்கள்ல சில மக்கள் பேசுற பேசக்கிட்ட இவங்க இஸ்லாத்திலியா இருக்கிறாங்கன்னு பேசணும். கிட்டத்தில் ஒரு கணக்கு செய்யக்குள்ள ஒரு ஆள் மௌத்து, மனைவிக்கு நான் சொன்னேன் குரான் சொல்றது மனைவிக்கு எத்திரொண்டு போகணும், பன்னெண்டரை வீதம் போகணும். அவ இன்னொன்ன முடிச்சு கொண்டா, நான் முடிச்சது உனக்கு என்ன பதில, அவ இந்த மொத்தம் முடிச்ச உனக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன உனக்கு என்ன ப்ராப்ளம், நம்ம முடிச்சு ரெண்டாவது மாப்பிள மௌத்தான அதுதான் பன்னெண்டரை கிடைக்கிறது உனக்கு என்ன. அல்லாஹ் கொடுத்தத்தை கூட கொடுக்கேனால சமூகமே உண்டு. ரெண்டாவது அனாதைகள், அந்த மையத்து மூத்தாகத்தில் சின்ன பிள்ளை, அனாதைகளுடைய சொத்துல யாரும் துரோகம் செய்யவாங்க, அந்த சொத்து அவங்களுக்கு சரியான முறையில் கல்குலேட் பண்ணப்பட்டு பணம் போறது மட்டுமல்ல, அந்த பணம் நிர்வகிக்கப்பட்டு மேனேஜ் பண்ணப்பட்டு அந்த பணத்துடைய காட்டு பே பண்ணப்பட்டு அந்த பணத்தால இவங்க வளர்க்கப்பட்டு இவங்களை பெருக்கி அந்த பணத்தையும் பெருக்கி எப்ப சுயமாக அந்த பணத்தை அவங்க நிர்வகிக்கக்கூடிய மனமுள்ள மக்களாக மாறுவாங்களோ அன்றைக்கு அந்த பணத்தை ரெண்டு சாட்சிய சாகிதாக வச்சு கணக்க செஞ்சு உங்களோட வாப்ப மௌத்தாகக்குள் இவ்வளோத்தா விட்டது போனாரு, நாங்கள் இவ்வளோ ஜக்காத்து பே பண்ணிருக்கிறோம், உங்களோட எஜுகேஷனுக்கு இவ்வளோ செலவழிச்சிருக்கிறோம், உங்களோட பிசினஸ் நாங்கள் செஞ்ச பிசினஸ்ல இவ்வளோ குட்வில் வேல்யூ, இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமான ப்ரொஃபிட்டோட நீங்க கையில கொடுப்பீங்கன்றா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்டவனும் நானும் நாளைய கயாமத்தில் சூரத்தை திருப்பிடிப்போம். எழுமாங்க சேர்த்துக்கு, நாங்க பார்க்கல 5000 தான் மசா கட்டுறது, ஓபனேஜ் கட்டா போதும், இல்ல இல்ல யதீம் ஜகாத்து வாங்குற கூட்டத்தில் இல்ல, யதீம் ஜகாத்து கொடுக்கிற கூட்டம், யதீம் என்ன கூட்டம் இல்ல, யதீம் என்ன கூட்டம் இல்ல, ஜகாத்து வாங்குற எட்டு கூட்டத்தில் யதீம் இல்ல பாப்பா, யதீம் யாரு,
ஜகாத்து கொடுக்க வேண்டிய ஆட்கள், பணம் இருந்தால் ஜகாத்து கொடுக்கணும். அவங்க எத்தனையோ வாப்பமும் பாக்குறாரு, பெரிய பெரிய சக்தி இருக்குது, சக்தியா இருக்கு பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளை ஜகாத்து வாங்கணுமா? இல்ல, அவர் ஜகாத்து கொடுப்பாரு. யதீம்களுடைய பணத்தை பராமரிக்கிறது பெரிய இபாதத்து, பெரிய இபாதத்து. அப்ப ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இந்த பணம் யதீம்களுடைய பணம், அல்லாஹ் இத குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிருக்கிறான். அனந்தரக்காரர்களுடைய சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை இதற்கு முன்னால போன ஆயத்துக்கள்ல, மனைவிக்கு எவ்வளவு, கணவனுக்கு எவ்வளவு, புள்ளை இல்லாயத்தின புள்ளை இல்லத்து என்ன, சகோதரனுக்கு என்ன. சகோதரர்கள் மூணு வகை இருக்கிறாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூணு வகை இருக்கிறாங்க. ஒன்று இருக்கிறாங்க ஒரே உம்மக்கும் வாப்பக்கும் பிறந்த சகோதரர்கள், வாப்ப வழி சகோதரர்கள், தாய் வழி சகோதரர்கள். எந்த சரி தகவல், தாய் வழி சகோதரர்கள். இந்த ரெண்டு மூணு பேரையும் ரெண்டா பிரிச்சுக்குது, வாப்ப வழி சகோதரர்கள் அல்லது வாப்பா உமா ஒரே சகோதரர்கள், உமா அப்பா உமா உண்டு. இந்த ரெண்டு பேரையும் ஒரே கட்டக்கரல வச்சுதான் பாத்திக்குது. மூணாவது இருக்குது அவுலாதுலும், உம்மா வழி சகோதரர்கள், உம்மட முறையில சொந்தமாகறாங்க, அவர்களுக்கு வேற சட்டம். அது நாங்க ஏற்கனவே முன்பு படிச்சிருக்கிறோம். எனவே நான் என்ன சொல்லுவார்கள் சொன்னால், வாலிபர்கள் இருக்கக்கூடிய வாலிப சமூகம், யூனிவர்சிட்டி படிக்கக்கூடியவங்க, டைம் இருக்கக்கூடியவங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கெதிராவன்னு சொன்னால், இந்த கிளாஸ் அப்படியே நான் நினைக்கிற ஒரு மூணு மாசத்துல படிச்சு முடிக்கிறோம். இந்த லோ அப்படி அழகான லோ, இது எப்படி கணக்கு செய்யணும், இவருக்கு எப்ப பங்கு போகும், எப்ப பங்கு போக மாட்டாரு, என்ன சட்டம், இந்த விஷயத்தை நீயத்து எங்க படிக்கிறதுக்கு இச்சா. இப்ப இங்க அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆள் மவுத் ஆகிறாரு, அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமையை விட்டும் பாதுகாப்பானாங்க. அதாவது இவங்க யாரு சொன்னா, வாப்பா உமாவும் இல்ல, குழந்தைகளும் இல்ல. வாப்பா உமா ஏற்கனவே மவுத்து, கல்யாணம் முடிச்சு இல்லட்டு யாரிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் இல்ல. இல்ல கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, யார் இல்லப்ப, புள்ளகள் கிடைச்சல்ல, மனைவி ஏற்கனவே மவுத்து அல்லது கணவன் ஏற்கனவே மவுத்து. இப்படிப்பட்ட ஒரு ஆள், அவருக்கு மேலேயும் இல்ல கீழேயும் இல்ல, மேலுக்கும் இல்ல பாப்பம்ம இல்ல, ரெண்டாவது புள்ளகளும் இல்ல. இவங்களுக்கு சிறந்த கலாலம், இவங்க யாருக்கு சொன்னா, யாருக்கு மேல அடிப்படையும் இல்ல கீழுக்கு பிரான்ச்சும் இல்ல. ஏற்கனவே அடிப்படை வாப்பவும் மௌத்தாகித்தாங்க, ரெண்டாவது இப்பவே மௌத்தாகக்குள்ள கொண்டோ கல்யாணம் முடிச்சில்ல அப்படி இல்லன்னு சொன்னா, யார் இல்ல கல்யாணம் முடிச்சு புள்ளைகள் இல்ல அப்படி இல்ல, கல்யாணம் முடிச்சாரு புள்ளைகள் இருந்தாங்க, புள்ளைகள் மௌத்தாகித்தாங்க. அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தால் அவருடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், சொத்து யாருக்கு போகும் என்றத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். இனிம்ராஉன் ஹலக், ஒரு மனிதர் மௌத்தாகித்தார், லைஸ லஹு வலதுன், அவருக்கு புள்ளைகள் இல்ல, அவருக்கு வாப்பா உமா இல்ல. வாப்பா உமா இல்லன்றது இங்க சொல்ல இல்ல, முன்பு சொல்லிக்கிறான். இங்க சொல்றான் லைஸ லஹு வலது, அவருக்கு யாரும் இல்ல, புள்ளகம் யாரும் இல்ல. அப்படிப்பட்ட கட்டத்தில் வலஹு உஃதுன், அவருக்கு ஒரு சகோதரி மட்டும் இருக்கிறார், ஒரு சகோதரி. ஒரு பக்கம் வாப்பா உமா இல்ல, மறுபக்கம் யாரும் இல்ல, புள்ளகம் இல்ல, ஒரே ஒரு சகோதரி தான் இருக்கிறாரு என்றிருந்தால், சலஹா நிஸ்ஃபு மா தரக், அவர் விட்டு விட்டு போன நெட் அசட்ல அவருடைய வசியத்தை நிறைவேற்றியதுக்கு பிறகு, அவருடைய கடனை கொடுத்ததுக்கு பிறகு மிச்சம் உள்ள நெட் அசட்ல அறவாசி 50% யாருக்கு போகும், சகோதரிக்கு போகும். சரி, இப்ப கட்டத்தில் பொம்பளை மௌத்தாக இருக்கிறார், முந்திக்கு மௌத்த ஆம்பளை ஏரியா, இப்ப ஆம்பளை பொம்பளை மௌத்தாக இருக்கிறார். ஆனால் அவளுக்கு வாப்ப உண்மை யாரும் இல்லை, அவளுக்கு குழந்தைகள் யாரும் இல்ல, ஒரு லேடி மௌத்தாக இருக்கிறது சொன்னால், அவளுக்கு ஒரே ஒரு சகோதரன் தான் இருக்கிறான் சொன்னா, அவள் விட்டு விட்டு போன முழு சொத்தும் யாருக்கு போய் சேரும், சகோதரனுக்கு போய் சேரும். இல்லம் எஃபுன், அவளுக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை என்றான். சரி, ஒரு ஆள் மௌத்தாகிட்டாரு, ஆனா அவருக்கு ரெண்டு சகோதரிகள் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இல்ல,
தாத்தமாரே தங்கச்சிமார் ரெண்டு பேர் அல்லது ரெண்டு பேருக்கு மேல இருப்பாங்க என்றிருந்தால் பலஹுமா அஸ்ஸுலுசானி மாசரக் அந்த மையத்தை விட்டு விட்டு போன நெட் அசட்ல மூணில் ரெண்டு பங்கு அவங்களுக்கு போகும் டூ தேர்ட் போகும் டூ தேர்ட் போகும் அவங்க ஆண் பெண் பல பேர் இருக்கிறாங்க சகோதரிகள் சகோதரர்கள் மிக்ஸ் ஆக இருக்கிறாங்க அஞ்சு சகோதரி அஞ்சு சகோதரன் நாலு பிரதர்ஸ் மூணு சிஸ்டர் இப்படியான முறையில் இருப்பாங்க என்றால் அந்த கட்டத்தில் ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒன்று என்ற கணக்கு பிரகாரம் பங்குகள் கொடுக்கப்படும் என்ற அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் நீங்கள் வழிகட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு இவைகள் அனைத்தையும் பயான் செய்கிறான் இது சட்டம் இது சட்டம் யுபையினும் இங்க வழிகட்டு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு இவைகளை என்ன செய்கிறான் பயான் செய்கிறான் வாழ்க்கையில யாமச்சுக்கோங்கோ ஹராம் ஹலால் என்றது பொதுவாக இந்த ஒரு பழக்கம் இருக்குது சாப்பாட்டு பொருள் ஹராம் ஹலால் பார்ப்போம் இதுல நல்ல விஷயம் பார்க்கத்தான் வேண்டும் ஆனா அதை விட முக்கியம் அதை வாங்குறதுக்கு பயன்படுத்துற பணம் ஒத்தனை வாங்குற ரேஸ் மூக்கி ரேஸ் ஓடிட்டு வந்து இவர் ஹலாவகால் பார்க்கிறார் இது இ நம்பர் சீக்கிரம் தெரிஞ்ச பார்க்கிற இ நம்பர் எங்க பார்க்கிறாரு இன்கம் என்ன லஞ்சம் வாங்கிட்டு வந்து பார்க்கிறார் இ நம்பர் என்னங்க விஷயம் இது நீ எதை வாங்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை வாப்பா உங்களோட சோர்ஸே ஹராம் முதலாவது அடிப்படை எங்கட சோர்ஸ் ஹலால் ஆகணும் இன்கம் ஹலால் ஆகணும் இருப்பிடம் ஹலால் ஆகணும் எங்கட பேஸ் ஹலால் ஆகணும் அன்பாக சொல்றேன் இரக்கமாக சொல்றேன் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறது முஹர்ரம் சஃபருடைய ஆரம்ப பகுதி இஸ்லாமிய கலண்டர்ல ஒரு ஆறு ஒரு மாசம் பேசுது 2012 ஆரம்பத்தில் இருக்கிறோம் நான் உண்டு சொல்றேன் இந்த வருஷம் இந்த ரெண்டு சங்க ஊர்வோம்மா உண்டு எல்லா இடத்திலே போரிடம் எல்லாம் பேசுவோம் எதை பத்தி சொன்னா இந்த ஸ்கூல்ஸ் செப்பரேட் ஆகும் ரெண்டாவது பேசுவோம் அனந்தர சொத்து சம்பந்தமா பேசுவோம் அனந்தரம் எப்படி அனந்தர சொத்து நாங்க இஸ்லாம் செல்லக்கூடிய ஏண்டா இந்த நாட்டு சட்டத்திலே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தந்த பெரிய ஒரு கிஃப்ட் தான் குரான் சொல்லக்கூடிய முறப்பிரகாரம் உங்களோட சொத்தை உங்களுக்கு பிரிச்சு கொள்ளும் நீங்க அரசாங்கத்தில் பேசி பிச்சை வாங்க தேவையில்லை பிரிட்டிஷ் லோல பேசி டிபெண்ட் ஆக தேவையில்லை யாராவது சொன்ன லோவ நீங்க இருக்க குரான் சொல்லக்கூடிய பியோர் லோவ உங்களோட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏழு மண்டு 1938 ஜூலை 17 பாஸ் பண்ணப்பட்ட சட்டத்தில் எங்களுக்கு பகட்டமாக பாஸ் பண்ணி பேசாங்க அதுல எந்த அமெண்ட்மெண்ட்ஸும் பண்ற தேவையில்லை எனவே நாங்கள் எல்லாரும் ஜவாபுதாரிகள் நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள் இந்த ரெண்டு விஷயத்தை இந்த வருஷம் சங்காக ஊதுங்கோ எல்லாரும் பேசுங்கோ மதரசாக்களுக்கு டொனேஷன் கொடுக்கிறது போல மதரசாக்களுக்கு ஹதியாக்கள் கொடுக்கிறது போல மதரசாக்களுக்கு வக்ஃப் செய்யறது போல பாடசாலைகளுக்கு பேச்சு நீங்க சொல்லுங்க நாங்க இந்த ஆர்கனைசேஷனால நாங்க ஒரு முடிவு செஞ்சிருக்கிறோம் இந்த அமௌண்ட் அவங்களுக்கு தாரோம் இதை நாங்க உங்களுக்கு செஞ்சு தாரோம் ஆனா ஒரு கண்டிஷன் ஸ்கூல் செப்பரேட் ஆகும் இதை செய்வோம் இதுக்கு மேல் மிச்சமா தேவையா அதே செஞ்சுட்டாரோம் நாங்க செய்யலாம் நாங்க செய்யணும் 20,000 மாணவர்கள் தான் மதரசாவில் படிக்கிறாங்க 700,000 மாணவர்கள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க எத்தனை லட்சம் 700,000 நேஷனல் காலேஜஸ் இருக்கிறாங்க முஸ்லீம் நேஷனல் காலேஜ் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 90,000 பேரு முஸ்லீம் நாலா பிரிக்கேடும் நான் நாலா பிரிக்கேடும் கவர்மெண்ட் நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறவங்க 90,000 பேர் இருக்கிறாங்க அது போக நார்மல் ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருக்கிறாங்க 465,000 மேற்பட்டவங்க இருக்கிறாங்க மாற்று மதத்தவர்களுடைய பௌத்த இந்து ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருக்கிறாங்க 100,000 மேல இது போக இன்னும் ஒரு நம்பர் ஸ்டாட்டிக்ஸ் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுடைய ஸ்டாட்டிக்ஸ் ஒரு மேலோட்டமாக சொல்றாங்க நாடளாவிய ரீதியில முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்தை பார்த்தாங்க
நான் நிம்மால் சொன்னேன் ஆச்சரியமான செய்தி. அம்பார டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறேன், அம்பார டிஸ்ட்ரிக்டுடைய சேம் பாப்புலேஷன் தான் கொழும்புல நீக்கு. ஆனா கொழும்புடைய பாப்புலேஷன் கூட எந்த அடிப்படையில் கூட சொன்னா கொழும்புல உள்ள எல்லாருமே ரெஜிஸ்டர் இல்லையே, கொழும்புல உள்ள எல்லாருமே ரெஜிஸ்டர் இல்லை. இப்ப நான் கொழும்புல இருக்கிறேன்னா எந்த கொழும்புல எந்த விதமான ஆர்எஸ்டியோ அல்லது ஜிஆர் ஆபீஸ்லயோ எல்லாம் நீங்க எங்க இருக்குது ஏதோ நாளைக்கு நான் இங்க வந்து ஜஸ்ட் இங்க லீவ் பண்றேன். ஆனா இந்த பிள்ளைக்கு தான் ஸ்கூலுக்கு போகுது, அதுக்கு தெரிஞ்சிக்கலாம். அப்ப யோசிங்கோ அன்றா அதாவது அம்பார டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சேம் பாப்புலேஷன் தான் கொழும்புல இருக்கு. ஆனா அம்பார டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய மொத்த ஸ்கூலுடைய எண்ணிக்கை 131. எத்தனை ஸ்கூல்? 131 முஸ்லீம் ஸ்கூல் எங்க? அம்பார டிஸ்ட்ரிக்ட்ல. ஆனா கொழும்புல அதே சேம் பாப்புலேஷன் இருக்கிறாங்க, முஸ்லிம் ஸ்கூலுடைய எண்ணிக்கை கொழும்புல 21 மட்டும்தான். பொறுப்பு நாங்க சொல்றோம், சொல்லதான் பேசணும் இல்லை சொல்லு என்ன செட்டு 131 ஆனா கொழும்புள்ளுக்கு என்ன மன்னிச்சு கிறிஸ்துமஸ் பண்ணல, உண்மையை சொல்றேன். கொழும்புள்ளுக்கு மதரசாக்களாக இருக்கு 23 மதரசாய், 23 மதரசாய். லேடிஸ் காலேஜ் இல்லாம, லேடிஸ் மதரசாய் இல்லாம இந்த மதரசாக்களை துறக்கிறது போல, மதரசாக்களை வாழ வைக்கிறது போல, வாழ வைப்போம் வாழ வைக்கோணம் தேவை இல்லைன்னு அதே போலத்தான். அதை விட இன்னும் ஒரு படி முக்கியம், ஸ்கூல்களுக்கு பேசி உங்களோட குறைந்தான் உங்களோட தேவை என்ன, என்ன செஞ்சு தரணும், என்ன செஞ்சா எங்கட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அறிவென்றத்தை விடவும் டிசிப்ளின் உள்ள ஒரு சொசைட்டி எப்படி கட்டியிருக்கு, அறிவென்றத்தை விடவும் எது டிசிப்ளின் உள்ள ஒரு சொசைட்டி. என்ன யாமிச்சுக்கோங்க, எங்க முன்னோர்கள் வந்து எதையுமே ஹைரிஸ்க் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நாட்டில் ப்ரொஃபஷனல் 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 நாங்கள் பேசுவோம் தானே, நான் சும்மா கேட்கிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது பள்ளிவாசல் மதரசாக்கள் ஜமாத்துகள் அமைப்புகள் ஏராளம் இருக்குது. நான் கேட்கிறேன் எத்தனை ப்ரொஃபஷனல் சேர்ந்து மதரசாவோட செய்யறாங்க? ப்ரொபஷனல்ஸ் யாரும் கண்ட்ரிபியூட் பண்றது இல்ல, வெல்தி பணத்தால கொடுக்கறது இல்ல. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, ஸ்டடி சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, தியரியை தீருவாங்க. அவங்கள செல்பா சம்பாதிக்கிற அமௌண்ட்டுக்கு அவங்கள்ட்ட பட்ஜெட் ஈக்கும் யாருத்த. ப்ரொபஷனல் யாரும் பெரிசா கொடுத்தன்றது எங்கேயுமே இல்ல, அப்படி கொடுத்த சரித்திரமும் இல்ல. ஆனா கெட்டால நாட்டாம வேலை செய்யறவங்க சொசைட்டியால் அவங்களோட யூனியனால மதுரசா செய்யறாங்க. நாட்டாம யூனியன் கேட்ட மதுரசா இதுவா பசுறோம்ல, நாட்டாம மாறெல்லாம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் முளைச்சி போட்டு செய்யறாங்க, திருவி ஓடுறாங்க. அவங்க சொல்றாங்க வீட்டுக்கு காசு எடுத்துக்கொண்டு போறதுக்கு முன்னால அதுல 3% மதுரசாவுக்கு கொடுத்துட்டு தான் போவோம். இங்க ப்ரொபஷனல் என்று சொல்லி நாங்க எத்தனையோ டாக்டர்ஸ் மாதிரி கேளும் இல்லா மாஷா அல்லா ஒத்தர் ரெண்டு பேருந்து கேளும் அல்ஹம்துலில்லா. நான் ஜெண்டரா பேசுறேன், நான் ஜெண்டரா பேசுறேன். வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, மதரசாக்கள் ஸ்கூலுகள் இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்கோ. நாங்க இதுகளை கவனம் செலுத்தாம நாங்க சும்மா அப்படி உருவம் இருந்தால் ஏந்த உங்களோட பிள்ளைகள் எப்படி ஆகுவாங்க தெரியுமா? ஏந்த தீனுக்கு அனந்தக்காரர் இல்லாத ஒரு சொசைட்டியாக பேசிடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட கட்டத்தை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய இந்த முகப்பல்லா கபூல் செய்வானாக. சூரத்துல் நிசாவை நாங்கள் ஆரம்பித்து சுமார் ஒரு 2-4 வருடங்களுக்கு பூர்த்தியாக இந்த வகுப்புக்கு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இன்றைய நாள் 4 வருஷத்துடைய பூர்த்தி. 2007 ஜனவரி 15 இந்த வகுப்பு நாங்கள் ஆரம்பித்தோம்.
இரண்டாம் வாரம், இது ஜனவரியினுடைய முதலாவது வாரம் இன்றைய நான் நினைக்கிறேன். சரியா, நாலு வருஷம் இது பூர்த்தியாக இருக்குது. வாரக்கிழமையில் நாங்கள் புதிய ஒரு சூறா ஒன்ற நாங்கள் எடுத்து பேசுவோம் இன்ஷால்லா. என்ன சூறான்றதையும் நாங்கள் முடிவு செய்யல, அதையும் முடிவு செய்து பேசுவோம் இன்ஷால்லா. அதனால இந்த வாரக்கிழமையிலிருந்து நான் நினைக்கிறேன், இந்த இஸ்லாம் முஸ்லீம் சகோதரர்கள் இந்த புரோகிராமத்தை இன்ஷால்லா லைவ் ஸ்ட்ரீம் செய்வாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் ஆங்காங்கே வீடுகளில் இந்த வகுப்பை கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து இது நடக்கும் இன்ஷால்லா. எனவே இந்த விஷயங்களையும் கவனம் செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ரிஜாலுல்லாக்கள் நபிமார்கள் நல்ல மக்களுடைய வாழ்க்கையை அந்த வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கும் பழகிக்கோங்கோ. குரானுடைய கட்டளைகளை கொண்டு வர பாருங்கோ, தொழுகைகளை கவனம் செலுத்துங்கோ. இதே போல எல்லாரும் சேர்ந்து நல்ல விடயம் உலகத்தில் உருவாகணும், நாட்டில் உருவாகணும் என்ற ஒரு ஒரே ஒரு ஆலையில எங்களை வழி அமைச்சு கொண்டா அல்லாஹ் பல வகையான கைதைகளையும் நல்லதுகளையும் எங்களுக்கு தந்தருவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கூட்டமாக நம் அனைவரையும் வாழ வைப்பதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்த யுஆஃபி நஅமஹு வகாஃபி மஸீதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக ஸய்யிதனா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, குர்ஆனுடைய சில விடயங்களை பேசிவிட்டு பக்கம் கையெழுந்திருக்கிறோம். யா அல்லாஹ், நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக, நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் பகிரங்கமான குற்றவாளிகள் யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆனை படிக்க தகுதி அற்றவர்கள் யா அல்லாஹ். என்றிருந்தாலும் கூட அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய, அதை பற்றி பேசக்கூடிய சபைகள் உட்காரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசைவாக்கினா யா அல்லாஹ். இதை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ், இதை கபூல் செய்வாக யா அல்லாஹ், இதை ஏற்றுக்கொள்வாக யா அல்லாஹ். இவைகளை எல்லாம் படித்தோமோ அவைகளை கொண்டு அமல்திய தொகை செய்வாக யா அல்லாஹ், அமலுக்குரிய பாக்கியம் நசைவாக்கிடுவாக யா அல்லாஹ், அமலுக்குரிய பாக்கியம் நசைவாக்கிடுவாக யா அல்லாஹ், ஈமானை அதிகப்படுத்திடுவாக யா அல்லாஹ், ஈமானை வலுப்படுத்திடுவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அனைவரையும் இஸ்லாத்திய பக்கமாக திரும்பி கொண்டு சேர்த்திடுவாக யா அல்லாஹ், சந்தோஷமான வாழ்வை நசீபாக்கிடுவாயா, கண்ணியமான வாழ்வை நசீபாக்கிடுவாயா, கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்க தோபிசிவாயா, வாழ்க்கையையும் கண்ணியமாக்கி வைப்பாக அல்லாஹ், முடிவையும் கண்ணியமாக்கி வைப்பாக அல்லாஹ், மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்தை நசீபாக்கிடுவாயா, மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய குழந்தைகள் நசீபாக்கிடுவாயா, மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய குழந்தைகள் நசீபாக்கிடுவாங்க அல்லாஹ். எல்லா அரசே ரஹ்மானே, மனை மக்களை பொறுத்துக் கொள்வாயாக, மனை மக்களை பொறுத்துக் கொள்வாயாக, நோயில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாய். யார் யாரெல்லாம் நோயில கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், யார் யாரெல்லாம் நோயில வாடிக்கொண்டிருக்கிறவர்கள் யாழ்லாம், பெற்றோர்கள் யாழ்லாம், மனைவி மக்கள் யாழ்லாம், குழந்தைகள் யாழ்லாம், அனைவருக்கும் தேக ஆரோக்கியத்தை நசீபாக்கிடுவார், பரிபூர்ணமான சுபத்தை நசீபாக்கிடுவார் யாழ்லாம், பரிபூர்ணமான சுபத்தை நசீபாக்கிடுவார். எத்தனை பேர் வைத்திய சாலையில யாழ்லாம் நோயாளிகளாக இருக்கிறவர்கள் யாழ்லாம், குர்ஆனை ஓதிவிட்டு கேட்கிறோம் யாழ்லாம், குர்ஆனை படித்துவிட்டு கேட்கிறோம் யாழ்லாம், குர்ஆனுடைய பலக்கத்தினால் கேட்கிறோம் யாழ்லாம், குர்ஆன் ஒரு சிஃபா யாழ்லாம், குர்ஆன் ஒரு சிஃபா யாழ்லாம், அனைவருக்கும் சிஃபாவை நசீபாக்கிடுவார், அனைவருக்கும் சிஃபாவை நசீபாக்கிடுவார். இந்த சபையில யாரையும் வீணாக்கினார் யாழ்லாம், அனைவரையும் கபூர்ச்சி வாயாக. யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக அங்கே கையெழுந்திருக்கிறார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாதிஸ்களை பூர்த்தி வாயாக, கடலில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவார், குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவார், பறக்கத்தான வாழ்வை நசீபாக்கிடுவார். யாழ்லா, யார் யாரெல்லாம் துவாவுக்காக சொன்னார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை பூர்த்தி செய்வாயா, ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயா. யாழ்லா, யார் யாரெல்லாம் துவாவுக்காக கையெழுத்தார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் பூர்த்தி செய்வாயா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.